தமிழ்நாட்டுல பேரறிஞர் ஒருத்தர் இருந்தார், மூவா மூவான்னு சொல்லுவாங்க, பேராசிரியர் மூவா மூ வரதராசனார். சாதா ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்து பெரிய ஆளானவர், எழுத்தாளர், எக்கச்சக்கமாகவும் எழுதிக்காரு மூவா. இந்த மூவா படுத்த படுக்க ஹாஸ்பிட்டல் கிடக்காரு. அப்போ டாக்டர்லாம் பார்த்துட்டு சுற்றி சுதங்கிறாங்க, பார்த்துட்டு இனிமேல் தேராது, இன்னும் 45 நிமிஷம் தான் உயிரோடு இருப்பாரு அப்படின்னு கைவிட்டு போயிட்டாங்க. அது அவருக்கும் கேட்க தெரியுது. சொந்தக்காரங்க அழுதுட்டு இருக்காங்க, கடைசியை என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, ஒரு பேடும் பேப்பரும் கொண்டு வாங்க அப்படின்னாரு. கொண்டு வந்து கொடுத்தாங்க, வேகமா எழுத ஆரம்பிச்சாரு பேப்பர்ல. 45 நிமிஷம் எழுதி முடிச்சுட்டு நான் எழுதிய ஒரு புத்தகத்துல ஒரு கட்டுரையில கடைசியை எழுதாம விட்டுட்டேன், பாக்கி இருக்குது, நான் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டு மண்டே போட்டாரன். அப்போ எழுதி சாகுற போது 40 நிமிஷம் இருக்கும் போது நான் எழுத வந்ததை முடிச்சுட்டு ஏத்த போயிட்டாருங்க. அந்த அளவுக்கு எழுத்த நேசிச்சு ரொம்ப இருக்காங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எழுத்தை நேசிக்கிறவங்க, எழுதணும்னு ஆசைப்படுறவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க.